சுப்பிரமணியன் சார், இப்போ ஒரு டிசென்டிவ், அதாவது கருத்து மாற்றம் 2017 சொல்லப்பட்டது. இப்போ நம்ம கேள்வி, ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே பெட்ரோல் வருமா? நான் அவர் கார்த்திகேயன் வந்து அவர் சார்ந்த துறை மட்டும் கேட்டேன். ஐயா அவர்கள் அவருடைய இப்போ கருத்தை வச்சுட்டாங்க. ஒரு வியாபாரி பெறக்கூடிய சிரமங்கள் என்ன, பல விஷயங்களை சொன்னாங்க. இப்போ எல்லாவற்றையும் பேசுவது ஒரு நீதி அதானே? கண்டிப்பாக. அதாவது நீதி, அதாவது நம்ம வந்து அரசியல் தாண்டி ஒரு பொருளாதார சிந்தனையில் பேசணும் அப்படின்னா, ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் பதவியேற்ற பிறகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜர் என்ன சொன்னார்னா, ஜிஎஸ்டிக்குள்ளே இந்த பெட்ரோல் டீசலை கொண்டு வரணும்னு சொன்னார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், ரைட்டுங்களா? ஒரு 1.5 வருடங்களுக்கு அவர் இருந்தார். அதுக்கப்புறமா பதவி மாற்றம் செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோரிக்கைகள் வந்து கைவிடப்பட்டன. ஏன்னா வருடா வருடம் இந்த ஜிஎஸ்டி, இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் மூலமாக இப்போ இருக்கிற வணிக வரின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, டிஎன் வேட் சொல்கிறோம் பார்த்திங்களா, தமிழ்நாட்டிற்கு உண்டான விற்பனை வரி, அது வந்து குறைஞ்சபட்சம் 24,000 கோடி ரூபாய் வந்து கொண்டிருக்கிறது கடந்த 2-3 வருடங்களாக. இப்போ இதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டால் இன்றைக்கி தேதியில் பார்த்திங்கன்னா உச்சபட்சமாக 28% தான் வந்து ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட் இருக்குது. அதிகபட்சம் இப்போது மாநில அரசாங்கம் கலெக்ட் பண்ணுற வரியாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் கலெக்ட் பண்ணுற வரியாக இருக்கட்டும், ரெண்டும் பெட்ரோல் டீசலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55-58% வரி கலெக்ட் பண்ணுறாங்க. பாதிக்கு பாதி, சரிக்கு பாதி போகுது. மாநில அரச எந்த மாநில அரசாங்கமும் சரி, எல்லா மாநில அரசாங்களுக்கும் சரி பாதி போகுது. தெலுங்கானா மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 35% அவங்களுக்கு போகிறது. அப்படி இருக்கும்போது இந்த, அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா வரி விதிக்கும் அதிகாரமும் வந்து மத்திய அரசாங்கம் பறித்து கொண்டு விட்டது அப்படின்றாங்க. அப்போ எதுக்கு வாண்டடாக போய் வண்டியில் ஏறணும்? என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கு வாண்டடாக போய் வண்டியில் ஏறி ஐயா ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துருங்க? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவர்களோட இந்த இங்கே இருக்கிற ஒரு நிர்வாக சீர்கேடு இருக்குல்ல, நிதி நிலைமை சார்ந்த, அதில் வந்து எங்களுக்கு வருமானம் போயிடுத்து, திருப்பி வந்து பாலை அவங்கள்ட்ட அடிக்கிறதுக்காக போடுறதுக்காக இதை வந்து ஜிஎஸ்டினால் திருப்பி பெட்ரோல் டீசல் வந்து அங்கே போயிடுத்து, எங்களுக்கு வருமானம் குறைந்து விட்டது, மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது, ஆர் ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறாங்க. ஆனால் தெளிவாக சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதியமைச்சர் அவர்கள், 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் June 2024 நடந்தது. அது தெளிவாக சொன்னாங்க, ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசலை உள்ளே கொண்டு வருவதற்கு அதற்குண்டான வழிமுறை இருக்கிறது. இப்போ அதுக்கு அந்த சிச்சுவேஷனை கொண்டு வந்தாச்சு, உள்ளே அந்த கோடை உள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போது நீங்கள்லாம் சேர்ந்து, ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஒரு பரிந்துரை பண்ணினீங்கன்னா என்ன ரேட்டில் கொண்டு வரணும்? இது 53வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிந்ததுக்கப்புறம் வெளியில் வந்து அவங்க கொடுத்த ப்ரெஸ் மீட், அஃபிஷியலாக இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து முடிவெடுத்து என்ன ரேட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம கவுன்சிலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோன்னா, இதில் பிரதமர் கிதமர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இதில். ஸோ ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரெப்ரசென்ட் பண்ணணும். அந்தந்த மாநிலங்களில் வந்து அவங்கவுங்களோட ஃபிட்மெண்ட் கமிட்டி இருக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க, நிதியமைச்சருக்கு பரிந்துரை பண்ணுவாங்க, அது கவுன்சிலில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லை, இப்போது சுப்பிரமணியன் சார் சொல்கிறது சரிதான். இப்போ இந்த ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே பெட்ரோல் டீசலை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு வந்து தலைமை பொறுப்பில் இருப்பது மைய அரசு. மாநிலங்களுக்குள்ள ஒரு டிசன்டிவ் அவங்களுக்குள்ளே இருக்கலாம், இதை கோஆர்டினேட் பண்ணி இப்போ கொண்டு வந்தால் ஒரு 70 ரூபாய்க்கு உள்ள இன்னைக்குள்ள ரேட்டில், நான் சொல்கிறது குரூட் ஆயில் இப்போ மாலை நேரத்தில் நீங்கள் பெட்ரோல் டீசலை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கின்ற போது நானும் பார்க்குறேன், 2019-20 பேண்டமிக் பெருந்தொற்று காரணத்தில் ஒரு கான்டேஜியஸ் டிசீஸ் தொடர்ந்து பரவி வருகிற நேரத்தில் $20, $27 மலமளமளன்னு டிக்ளைன். அன்றைக்கும் மக்கள் இந்த சுகத்தை மைய அரசிலிருந்து யாரும் அனுபவிக்கலை, இன்றைக்கும் அனுபவிக்கலை. அப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைத்த லாபம் 30 லட்சம் கோடிக்கு மேல் கிடைக்கிறது மைய அரசுக்கு. தொடர்ந்து ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு கீரை கட்டு விற்கிறவனும் வண்டியில் தான் போகிறான் டிவிஎஸ் ஸ்டாம்பில். அப்போ இதை எப்போது கொடுப்பீர்கள்? அடிப்படை மக்களுக்கான விஷயத்தை, மற்ற விஷயத்தை அப்புறம் பேசுவோம். சூப்பராக சொன்னீங்க. அதாவது 2019-20 காலகட்டத்தில் அந்த கொரோனா வந்தபோது 30 லட்சம் கோடிகள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வந்து லாபம் கிடைத்தது அப்படின்றீங்க. எனக்கு தெரியல அந்த தரவுகள் இருக்கான்னு. ஆனால் February 2020 வந்து ஒரு 30 லட்சம் கோடிகளுக்கு வந்து மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தார்கள் February 2020. அது முடிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதங்களுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரோனா பெருந்தொற்று வந்து ஒரு 1.5 வருடங்களுக்கு வந்து அரசாங்கம், எல்லா அரசாங்கமே முடங்கப்பட்டுவிட்டு யாருக்குமே வரி வருமானம் வரவில்லை. அதை வந்து May 2020 வந்து இந்த ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம் மூலமாக, ஸோ ஆத்ம நிர்பர் பாரத் 1.0, 2.0, 3.0 இந்த 3 திட்டங்களுக்கும் 30 லட்சம் கோடிகள். நீங்கள் கேட்குற சொன்னீங்களா அங்கே எங்கே வருமானம் ஈட்டினாங்க சொல்லிங்களா, அந்த 30 லட்சம் கோடிகள் முதல்ல 28 லட்சம் கோடிகளாக இருந்தது. ஆனால் அந்த 28 வந்து 1 வருஷத்தில் இல்லை, மொத்தமாக தான் சொல்கிறேன், எல்லாமே அப்படி தான். 2019-20 ஒரு வருஷத்தில் சொல்லலை இவங்க வந்து. ஆனால் வந்து மே 2020 28 லட்சம் கோடிகள்
அதாவது ஆத்மநிர்பர் பாரத் மூல திட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் வந்து அந்த இது கொடுக்க இன்சென்டிவ்ஸ் கொடுக்கப்பட்டது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா எம்எஸ்எம்இ செக்டாருக்காக ஒரு 5 லட்சம் கோடிகள் கடன் கொடுக்கப்பட்டது கேரண்டியே இல்லாமல். அதில் வந்து ஒரு 3% வந்து வட்டி, அதாவது வெளியில் போய் வாங்கினீங்கன்னா, நார்மலாக பேங்க்கில் வாங்கினீங்கன்னா அதை அடமானம் வைத்து வாங்கினாலே 11% வருகின்ற இடத்துல கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்ததுனால 8.5% நான் பார்த்துருக்குறேன், என்னோடய கிளைண்ட்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த 28 லட்சம் கோடிகளை வந்து அங்கே வந்து அந்த மே 2020 செப்டம்பர் 2020 வரைக்கும் மக்களுக்கு உண்டான திட்டங்களில் வந்து அவங்க செலவு பண்ணினாங்க. அது ஒன்று. நீங்கள் ஒரே ஒரு மாதத்தில் இல்லை ஒரு வருஷத்தில் குறைந்த விலையை மட்டும் பார்க்கறது, அதாவது சார் மக்களுக்கான திட்டங்களை செலவு பண்ணுறது தான் அரசினுடைய வேலை. அந்த கோயம்புத்தூர்ல உள்ளதே சொல்றேன். அப்ப அவர் சொன்னாரு ஊறு விளைவிப்பது ஹெல்த்துக்கான ஊறு சிகரெட்டு ஓகே. இப்போ வந்து இந்த ரம்மி ஆட்டான்னு ஒன்று வருது, அதெல்லாம் போட்டு தாளிங்க தண்ணி போடுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை. போண்டா இனிப்பு போண்டாக்கு ஒன்று, கார போண்டாக்கு ஒன்று மக்களுக்கு விரும்புகிற மாதிரி சொல்லுவோம். ஐயா அதே கடலை மாவு. அப்போ அவர் சொன்ன இனிப்பாக இருந்தால் ஒரு ரேட்டு, காரமாக இருந்தால் ஒரு ரேட்டு. இல்லை அதில் வந்து எதில் வேல்யூ ஆட் பண்ணுறாங்களோ அதுக்குண்டான டாக்ஸ் தான் மேலே போகுதுன்னு சொல்ல 5% ஐயா குழப்பலாம். அவருக்கு குழப்பமே கிடையாது, குழப்பமே கிடையாது. இல்லை கோயம்புத்தூர் குசும்பா அவர் பேசியிருக்கிறாரு, அவர் சீனிவாசன். ஆமாம், அதாவது 1000 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுறவங்க 7000 ரூபா பில் போட கஷ்டங்கிறாரு. சொல்ல பெரிய கம்பெனி எப்படி 20-30 இடங்கள் எப்படி கம்பெனி நடத்துறாரு அவரு? அது ஒரு இதில் பேசும்போது, மேடையில் பேசும்போது ஒரு அட்ராக்டிவ்காக டிஆர்பி எனக்கு பெரிய முரண் ஒரு போலரைஸ் பண்ற மாதிரி பேசிருக்காரு. அதாவது இனிப்பு வகைகள் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால 5% போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி. இங்கே வந்து தென்னகத்தில் பார்த்தீங்கன்னா காரம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, அது அங்கே நார்த் இந்தியாவில் சாப்பிட மாட்டாங்கனால 12%ன்ற மாதிரி ஒரு போலரைசேஷன்லாம் பேசிருக்கிறாரு. அது பிரிவினைவாதம், ஒரு பிரிவினைவாதம், பிரிவினைவாதம். அது வந்து கண்டிப்பாக எதிர்க்க வேண்டிய கருத்து. அது ரெண்டாவது பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சொல்லும்போது சொன்ன எதற்காக வந்து அவர்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரலை பெட்ரோல் டீசல்னால், 24,470 கோடி ரூபாய் போன வருடம் வந்த வருமானம் தமிழகத்திற்கு நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா சரிபாதியாக உங்களுக்கு போகும். ஏற்கனவே நம்ம வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருடா வருடம் கடன் வாங்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். 8 லட்சம் கோடி பேசியிருக்கோம். இதில் முழுக்க முழுக்க அரசியல். அதாவது இப்போ 2021 டிஎம்கே மேனிஃபெஸ்டோ என்ன சொன்னாங்க, 5 ரூபாய் பெட்ரோல், 3 ரூபாய் டீசலுக்கு உண்டான விலையை குறைப்போம் சொன்னாங்க. ஆனால் குறைச்சாங்க. எதுக்கு குறைச்சாங்க? பெட்ரோலுக்கு குறைச்சாங்க. டீசலுக்கு குறைச்சிருக்கணும் இல்லையா? டீசல் தானே வந்து இப்போ ஐயா சொல்கிற மாதிரி, கார்த்திகேயன் சொல்கிற மாதிரி, அவர்கள் வணிகர்கள் உபயோகிக்கின்ற ட்ரக்கில் போடப்படுகின்ற டீசல், அது நீங்கள் குறைச்சிங்கன்னா அவங்க நம்ம வாங்குற தக்காளியிலையோ இல்லை அரிசியிலையோ விலை குறைக்காது. ஏன் பெட்ரோலில் குறைக்கிறாங்க? பெட்ரோல் தானே குறைச்சாங்க. 3 ரூபாய் 5 ரூபாய் பெட்ரோல் குறைப்பண்ணாங்க, 4 ரூபாய் டீசல் குறைப்பண்ணாங்க. அந்த டீசலில் குறைச்சிருக்கலாம் இல்லையா? டீசலில் குறைச்சிருந்தா இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஒன்றிய அரசு, அதாவது 2021 முன்னாடி மத்திய அரசாக இருந்த அரசாங்கம், 21 அப்புறம் ஒன்றிய அரசாங்கம் வந்ததுனால விலைவாசி ஏறிட்டுன்றாங்கல்ல, அந்த விலைவாசி ஏறிட்டு அதை நீங்கள் 3 ரூபாய் குறைக்கிறீங்க, குறைக்கிறத டீசலில் குறைச்சிருக்கலாம் இல்லையா? குறைச்சிருந்தா இவங்க மாதிரி வணிகர்கள் வந்து பயன்பட்டுருப்பாங்க இல்லையா? எல்லா பயன்பாட்டும் டீசல் தான், டீசல் தானே. ஏன் பெட்ரோலுக்கு குறைச்சாங்க? அப்போது பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா 2-வீலரில் போகிறவங்க, உயர்ரக காரில் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும். இவர்கள் என்ன சொல்கிறாங்க, கார்ப்பரேட் முதலாளிக்காக மோடி அரசாங்கம் செயல்படுகிறதுன்றாங்கல்ல. நான் சொல்கிறேன் இப்போது பெட்ரோல் எங்கே போடுறாங்க இப்போது? 2-வீலரில் கார்ப்பரேட் முதலாளி, ஐயா ஐயா ஏன் டீசலில் குறைக்கல? டீசலில் குறைக்காத கார்ப்பரேட் முதலாளிகள் போகிறாங்களா? டீசலில் டீசலில் நிச்சயமாக குறைச்சிருக்கணும். கார் யார் போறாங்க? டீசலில் யார் டீசலை ஏன் குறைக்கல? போட்டுருக்கணும் டீசலை ஏன் குறைக்கல? டீசலில் ஏன் குறைக்கல? எதிரான அப்படி கிடையாது.
எதிராக வந்து ஏன் செயல்படுறீங்க? லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அம்பானி அதானி வளர்ந்தது மாதிரி மத்த எந்த கார்ப்பரேட்டுகள் எத்தனை சதவீதம் வளர்ந்து சொல்றேன், அம்பானி அதானி வளர்ந்திருக்காங்க. ஏன்னா இந்த திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 47,000 கோடி ரூபாய்க்காக முதலீடை வந்து அம்பானிக்காக தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். சரி, அதானி 165% கடந்த 10 வருஷத்துல அவருக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அதானிக்கு என்னது கரண்ட் எங்க பங்களாதேஷ்ல? ஐயா சொன்னார், ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் வந்து வருமானம் குறைந்து விட்டது, கோர்ட்டெலாம் கேஸ் போய் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. எம்பி வில்சன் ஐயா வந்து 10,000 கோடி எங்களுக்கு ஜிஎஸ்டி கடைசியாக காம்பன்சேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிதிநிலை அறிக்கையில் 4,473 கோடி ரூபாய் மட்டுமே பதிவிட்டு அந்த பணத்தை மட்டும் வாங்கிட்டு போனாங்க. அதாவது மேடையில் பேசும்போது ஒரு ரவுண்ட் சம் நம்பராக பேசுறது, டேட்டாவை கேட்கும்போது தப்பான நம்பரை கொடுக்கறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தரவுகளை கொடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு உரிய பணம் போகும்.